வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம வந்து திருவாரூர் மாவட்டத்துடைய பொருளாதாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி திருவாரூர் மாவட்டத்து பொருளாதாரத்தை பற்றி பார்க்கக்கூடிய காரணம், பேசிக் காரணம் என்னென்னா, நான் வேலை பணியாற்றக்கூடிய தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய மாவட்டம், அதனால் திருவாரூர் பற்றி கொஞ்சம் முக்கியமாக இந்த பதிவு போடணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களில் திருவாரூர் ஒன்று பொருளாதார ரீதியாக. அதனுடைய மாவட்ட உள் உற்பத்தி சார்ந்த பேராமீட்டர் வச்சு பார்த்திங்கன்னா, அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ரொம்ப கடைசியில் பின்தங்கக்கூடிய ஒரு மாவட்டங்கள். சென்னை, கோயம்புத்தூர், திருவள்ளூர் மாவட்டங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்கள். ஸோ இப்போது திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலையும் இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் வரக்கூடிய ஒரு மாவட்டம், அது ப்ரொடெக்டட் எக்னோ அக்ரிகல்ச்சர் ஜோன் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தினுடைய இப்பத்திய பொருளாதார நிலைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது வந்து வேளாண்மை, முக்கியமாக ஃபார்மிங் தான் பேசிக் வச்சிங்களேன். ஆல்மோஸ்ட் 90% வந்து ஆஃப் த திருவாரூர் எக்கனாமி வந்து ஃபார்ம் ரிலேட்டட் எக்கனாமி டிபெண்ட் பண்ண ஒரு எக்கனாமி. இப்போது இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இருக்குது, மாவட்டத்துக்கு இருக்கின்ற ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இப்படி கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் வந்து சமீப காலத்தில் ஒரு 10 ஆண்டுகளில் டெவலப்மெண்ட்ஸ் நிறைய வந்து போச்சு. இருந்தாலும் இது வந்து ஒரு பின்தங்கிய ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும், இண்டஸ்ட்ரீஸு ஒரு இல்லைன்னா மாவட்டம் பெரிய டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ நம்ம சென்னை பற்றி பேசுகிறோம், கோயம்புத்தூர் பற்றி பேசுகிறோன்னா இண்டஸ்ட்ரியலி டெவலப்டு டிஸ்ட்ரிக்ட்ஸு. இதனால தான் திருவாரூருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வேளாண்மையை பாதிக்காத அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இந்த மாவட்டத்துக்கு தேவை அப்படின்றத நம்ம முழுமையாக உணர முடியுது இந்த மாவட்டத்தில் நம்ம பார்க்கக்குள்ள. நான் வந்து இது சம்மந்தமாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் அசோசியேஷன், ரோட்டரி கிளப்பு, ஸ்மால் அண்ட் டைனி இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன், இப்படி பல பேர் பல ரெப்ரசன்டேட்டிவ்ஸில் நிறைய பேசியிருக்கேன். குறிப்பாக அந்த திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் டைனி அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் டிடிசியான்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க, அவரோட பிரசிடெண்ட் திரு ரவிச்சந்திரன். கண்டினியூஸாக இதில் நாங்கள் வந்து இந்த திருவாரூர் மாவட்டத்தோட டெவலப்மெண்ட் பற்றி நிறைய நாங்கள் உரையாடியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இந்த பதிவு போகிறது ஒன்றும் முக்கிய காரணம், தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய சொந்த மாவட்டம் இது. திருக்குவளை அவங்க முதலமைச்சருடைய தந்தை கலைஞர் அவர்கள் பிறந்த ஒரு ஊர். ஸோ இப்போ முதலமைச்சருடைய ஒரு மாவட்டம் வச்சுங்களேன். ஸோ இதில் நம்ம வந்து இருக்கக்கூடிய தேவைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதிவு விட்டோம்னா, அவங்க நாலேஜ் போய் அதை இன்னும் கூட விரைவாக அதை கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது தான் நம்மளோட நோக்கம். இதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து, திருவாரூருக்குன்னு ஒரு தனி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் வந்து 3 இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சிட்கோ, அதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய எஸ்டேட் வந்து 3 இருக்குது. நாகப்பட்டினத்தில் இருக்குது, புது மாவட்டமான மயிலாடுதுறை புதிய மாவட்டம் இல்லையா, அங்கே கூட ஒரு சிட்கோ எஸ்டேட் இருக்குது. பட் திருவாரூருக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிக்குவயர்மெண்ட்டாக அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் பிஸ்னஸ்மேனும் பார்க்குறாங்க. காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கோராக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் வர முடியும்னு பார்த்தோன்னா, லைக் கார்மெண்ட் அண்ட் அப்பேரல் அந்த இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் வர முடியும், ஃபுட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் வர முடியும், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் வர முடியும், ஜென்ரல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் வர முடியும். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து அங்கங்கே ஒன்று அல்லது அப்படின்ட்டு ஒரு ஹைலி ஸ்கேட்டர்டாக ஒன்று ரெண்டு இருக்குது வச்சுக்கலாம். ஸோ இவங்களுக்கு ஒன்று இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு ஒன்று இருந்ததுன்னா, உங்களுக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு ஒன்று இருந்ததுன்னா அங்கே வந்து நிறையா லைக் ஆண்டர்பிரினர்ஸ் நிறையா தொழில் வாழ முடியும், ஒருத்தங்க கலந்துரையாட முடியும், அவங்களோட மோட்டிவேட் ஆகி நிறைய முன்னேற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சிட்கோ ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இவங்க ரொம்ப நாளாக கேட்டுருக்காங்க. இதில் இன்னும் கூட விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2010 முன்னாடி இங்கே இருக்குள்ள வைப்பூர்ன்ற ஒரு ஊரில் வந்து ஒரு இடத்த லொக்கேட் பண்ணி இங்கே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முன்னெடுப்புகள் நடந்திருக்கு ஆக்சுவலாக. ஆனால் இடைப்பெயர் காலத்தில் அது வந்து எதுவுமே நடக்கலை, ஐ மீன் வேறு ப்ராசஸ் எதுவும் நடக்கலை. இல்லை அவங்கள நான் காரணம் கேட்கல, என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், அதாவது பிற்படுத்தப்பட்டோருக்கான ஹவுசிங் வீட்டு வசதி ரிலேட்டட் இடமா அது அந்த இடம், அதை வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு கொடுக்குறதா கவர்மெண்ட் டிசைட் பண்ணோம், அதில் ஒரு ப்ரொப்போசல் இருந்தது, அதில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் சொன்னாங்க வச்சுக்கலாம். பட் இப்போ என்னென்னா, இன்னும் இந்த இடம் வந்து எஸ்டேட்டுக்கு வந்து வைப்பூரில் ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட இடம் இன்னும் ஐடியில் தான் இருக்குது. ஸோ
இந்த அரசு வந்து கவனம் செலுத்தி மாவட்ட நிர்வாகங்களில் கவனம் செலுத்தி அந்த ஸ்டேட்டை கொண்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய வேலைவாய்ப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 90% அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் தான் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறதுனால இந்த அதாவது விவசாயம் அல்லாத காலகட்டத்தில் இல்லை வந்து விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய நிறைய ஃபேமிலிஸ் இங்கே இருக்காங்க, அவங்க பெரிய அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இங்கே இருக்க வச்சிங்களா. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வைப்பொருள்லையோ அல்லது வேறு ஒரு இடத்துலையோ வந்து இந்த மாவட்டத்தில் உருவாக்குறதுன்றது சிப்கோ மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தியாவசியம்னு நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம் வந்து இந்த மாவட்டம் வந்து மற்ற மாவட்டங்கள் கம்பேர் பண்ணக்குள்ளே சாலை வசதி கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு புவர் கனெக்டிவிட்டி தான் வச்சுக்கலாம். இப்போ தஞ்சாவூர் மாதிரியும் அருகாமையில் இருக்கிற நாகப்பட்டினம் மாவட்டத்துக்குடைய கனெக்டிவிட்டி கூட இங்கே ரோடு வசதி அங்கே அந்தளவுக்கு இல்லை. இந்த NH-67 ஒரு ரோடு வந்து ஆக்சுவலாக வேலை லேசாக நடந்துன்னு இருக்குது, ரொம்ப காலமாக நடந்துருக்கு, கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருக்குது, பட் இப்போ கொஞ்சம் எப்படி இருக்குன்னு தெரியல. அது வந்து தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் அப்படி பார்ப்பீங்கன்னா தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் நடுவில் வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட், என்டையராக அந்த ரோடு பாஸ் ஆகிறது ஃபுல்லாக திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் தான். மேஜர் பெனிஃபிஷியரி அந்த ரோடு போட்டாங்கன்னா என்னுடைய பார்வையில் ஒரு 80% ஆஃப் த ரோடு வந்து திருவாரூர் தான் கிராஸ் ஆகும். அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி அந்த NH-67 வேலையை கொடுத்தாங்கன்னா பெரிய அளவு கனெக்டிவிட்டிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் அடிஷன் என்னென்னா அந்த ரோடு வந்து ஒரு ரிங் ரோடு, நடுவில் ஒரு ரிங் ரோடு இருக்குது, திருவாரூர் டவுனை சுற்றி ஒரு ரிங் ரோடு அதில் அந்த ப்ராஜெக்ட்டில் இருக்குது வச்சுங்களேன். அது தண்டலன்னு ஒரு ஊர் இருக்குது, அதில் சுற்றி வண்டாம்பாளை சேந்தமங்கலம் அடியக்கமலத்தில் போய் அது ஒரு ஆஃப்ரிங் ஃபுல்ல ஆஃப் சர்க்கிள் இருக்கு வச்சுங்களா. அது ஒரு அதுவுமே லேண்ட் அக்விசேஷன்லாம் முடிச்சுட்டு தான் நினைக்கிறேன், அதையும் கூட உங்களுக்கு கொஞ்சம் வேகப்படுத்தினா நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டம் ஃபார்மிங்கிறது ஃபார்மிங் சம்மந்த மாவட்டன்றதால இதில் வந்து ஃபார்ம் ரிலேட்டட் அடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன பண்ண முடியும், அலைட் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ண முடியும், நான் ஃபார்ம் அதாவது ரூரல் பேஸ்டு நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன பண்ண முடியும், இதையும் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தினா ரொம்ப இந்த மாவட்டத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுடைய நான் விசாரித்தவரையும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நிறைய லேபர் அவைலபிள் அபண்டன்ஸ் இருக்குது, பட் ஸ்கில்டு லேபரர்ஸ் சரியாக இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸில் ஸ்கில்லிங் கொஞ்சம் லைக் அப்பேரல் மேனுஃபேக்சரில் கொஞ்சம் ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதை தொடர்ந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடாக தொடர்ச்சியாக கொடுத்தானா இவங்க ஒரு ஸ்கில் லேபர் ஃபோர்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் வரும் அப்படின்றத அவங்க நிறைய அவங்கன்றது கொஞ்சம் இங்கே இருக்கக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸ் ஸ்மால் ஆண்டர்பிரனர்ஸு ஒரு நீண்ட காலமாக ஒரு தொழில் செய்யக்கூடியவர்கள் பிஸ்னஸ்மேன் கல்வியாளர்கள் இவங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப காலமாக இருந்துன்னு இருக்குது. ஸோ இந்த திருவாரூரை பொறுத்தவரையும் இந்த மாதிரியான சில முன்னெடுப்புகள் வந்தால் தான் இந்த மாவட்டம் வந்து ஈவன்தோ இது வந்து ஒரு அது ஐ மீன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடெக்டட் ஸோனாக இருக்கட்டும், தப்பு கிடையாது, ரொம்ப நல்ல முடிவு தான் அது. பட் அக்ரி எக்ஸாக்டாக அக்ரி இல்லாமல் நான் ஐ மீன் அக்ரி ரிலேட்டட் அலைட் செக்டார் இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதி மாதிரி ரோடு போன்ற சாலை வசதி போன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு நான் சொல்கிறது மிகப்பெரிய லைக் நம்ம கடலூரோ இல்லை ஹுசூரில் பார்ப்போமே மிகப்பெரிய எஸ்டேட்ஸு கெமிக்கல் பேஸ்டேஸ் அப்படி கிடையாது. சிட்கோ பேஸ்டும் ஒரு ஸ்மால் அண்ட் டைனி செக்டர் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய என்னென்ன லைக் அட்வான்டேஜஸ் அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இங்கே வரக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காட்டன் ஜின்னிங் இண்டஸ்ட்ரி இங்கே நிறைய வர முடியும், சின்னது அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் இண்டஸ்ட்ரி கூட வர முடியும். ஏன்னா திருவாரூர் மாவட்டம் காட்டன் ப்ரொடக்ஷனில் வந்து லைக் ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன் இந்த ரீஜன். இவங்க வந்து இங்கே ஒரு ஜின்னிங் ஃபேக்ட்ரி இருந்ததுன்னா காட்டன் ஜின்னிங் ஃபேக்ட்ரி ரொம்ப ஹைலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து லைக் கவர்மெண்ட்டாக லைக் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் மூலிமா வரக்கூடிய ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக இந்த மாவட்டத்தில் வர முடியுன்றது நான் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த மாவட்டத்தினுடைய முன்னெடுப்புகளை கொண்டு போக முடியும். ஏன்னா லைக் ஒரு ஒரு டிராவலர் பார்த்தீங்கன்னா திருவாரூர் காஸ் பண்ண திருவாரூர்னா நான் திருவாரூர் மாவட்டங்களை சொல்கிறேன், நிறைய கோயில்கள் இருந்த மாவட்டம், ரொம்ப ஆன்மீக பூமி. உங்களுக்கு தெரியும் இந்து சைவ சமய கோயில்கள்லேயே மிகப்பெரிய கோயில் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில், மிகப்பெரிய ஆசியாவிலே பெரிய தேரை ஓடக்கூடிய ஒரு கோயில். அது மட்டும் இல்லை மாவட்டத்தில் ரொம்ப முக்கியமான வாய்ந்த கோயில்கள் திருக்கோயில்கள் நிறையா இருக்குது. ஸோ இப்படி வந்து நம்ம டூரிசம் ப்ரொமோட் பண்ணலாம், சாலை வசதி நல்லா இருந்தால் சின்ன எஸ்டேட்ஸு ஒன்று ரெண்டு எஸ்டேட்டு வைப்பூர் மாதிரியோ இல்லை வாய்ப்பு உள்ள இடத்துல ஒன்று ரெண்டு எஸ்டேட் க்ரியேட் பண்ணா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் க்ரியேட் பண்ணாங்கன்னா ஸ்மால் அண்ட் டைனி இண்டஸ்ட்ரி நிறையா வரும். ஸோ இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷனோட இந்த மாவட்ட முன்னேற்றத்துக்கு சில முன்னெடுப்புகளை வந்து சம்மந்தப்பட்டவர்கள் செய்யணும். சம்மந்தப்பட்டவங்கன்னா மாவட்ட அட்மினிஸ்ட்ரேஷன், இப்போ ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்லாம் எங்களை மாதிரி ஒரு கல்வியாளர்கள் எங்கள் பல்கலைக்கழகம் சார்ந்த ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ஸு
தொழில் முனைவர்கள் அவங்களும் அவங்களுடைய அவங்களுடைய உந்துதல், அரசுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய லைக் கோரிக்கைகள் இப்பெல்லாம் சேர்ந்து செஞ்சாங்கன்னா இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சின்ன மாவட்டத்தை நம்ம வெகு விரைவில் பார்க்க முடியும். நான் இதை வந்து இந்த பதிவு போடுறதுக்கு முக்கியமான காரணம், முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாவட்டத்தினுடைய ஒரு ஒரு மாவட்டத்தினுடைய பற்றாளராக நானும் மாறிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, தியாகராஜ சுவாமி மட்டும் கிடையாது, நான் பணியாற்றக்கூடியது மத்திய பழகம் அங்கே தான் இருக்குது. நான் பிறந்த ஊர் பாண்டிச்சேரியாக இருந்தால் கூட கர்மபூமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதேமாரி நமக்குடைய வாழ்விடம் இன்றைக்கி திருவாரூர். ஸோ திருவாரூருடைய முன்னேற்றம் என்பது என்னை சார்ந்த சுற்றத்தை சார்ந்த அந்த மாவட்ட மக்களுக்கும் பயன்பெறும் என்று தான் இந்த பதிவை எடுக்கிறேன். சம்மந்தப்பட்டவர்களுடைய பார்வைக்கு இது சென்றால் மாவட்டம் உடைய முன்னேற்றம் மேலும் வலுப்படும் என்று உரிமையாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.